அர்மேனியா நாட்டுக்கு ஏசியாவில் உள்ள நாடுகளோட ஆதரவு இப்போ தேவை. இந்தியாவுக்கு உலக நாடுகள் முழுக்க தன்னுடைய டிஃபென்ஸுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். வேர்ல்டில் இதுவரைக்கும் இம்போர்ட் பண்ணுறதை தாண்டி எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்கணும். அதுவும் இண்டிஜினஸாக தயாரிக்கப்பட்ட எல்லா பொருட்களும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அர்மேனியாவுக்கு இந்தியா மிகப்பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இப்போது 6,000 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கான எல்லா விஷயத்துக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கான தயாரிப்பு வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு முழு டிஃபென்ஸ் சிஸ்டமாக இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்க போகுது. இதை வந்து இன்னும் கூடிய விரைவில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஏன் கைவிடப்பட்ட நிலையில் அர்மேனியாவில் இருக்கிறாங்க, ரஷ்யா மேலே மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க? இந்த கேள்விக்கு எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். வெல்கம் டு நவ்யூனோ, திஸ் இஸ் விஜய் தரன். வேர்ல்டு மேப் எடுத்துக்காங்க. இந்த வேர்ல்டு மேப்பில் எந்தெந்த நாடுகள்லாம் ரெண்டு கடலுக்கு நடுவில் இருக்கோ, இல்லைனா ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்கோ, ரெண்டு நாட்டோட மையப்புள்ளியில் இருக்கோ, அந்த நாடுகள்லாம் செல்வ செழிப்பாகவும் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த நாட்டை தாண்டி தான் இந்த வர்த்தகத்துக்கு போகணும். ரெண்டு முக்கியமான கடலுக்கு நடுவில் ஒரு நகரம் இருக்குன்னா அந்த நகரத்தை தாண்டி அந்த கடலில் வணிகம் செய்கிறதுக்கு எல்லாம் போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை உலக நாடுகள்லாம் பார்த்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாடுகள் தான் ஜார்ஜியா, அஜர்பைஜான், அர்மேனியா. அர்மேனியா டீலில் விட்டாங்க. காரணம் என்னென்னா, அர்மேனியாவுக்கு கடலும் கிடையாது, அவங்க நடுவில் இருக்கிறாங்க. ஸோ ஜார்ஜியா, அஜர்பைஜான், இந்த ரெண்டு நாட்டுக்கு ரெண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியாவுக்கு ஒரு பக்கம் பிளாக் சீ இருக்குது, அஜர்பைஜானுக்கு ஒரு பக்கம் காஷ்மீன் சீ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சீயை வச்சு அவங்க வர்த்தகம் பண்ணலாம். வர்த்தகம் பண்ணுறது இல்லாமல் யூரோப்பின் வழியாக இந்த நாட்டு வழியாக போகிறது, ரஷ்யா வழியாக அந்த நாட்டுக்கு போகிறது, அண்ட் இன்னொரு பக்கம் சீனா அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் இந்த நாட்டை உள்ள இருக்கிறது. அதே நேரத்தில் ஏஷியாவில் வர்த்தகத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜார்ஜியாவும் அஜர்பைஜானும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு நாட்டு மேலே உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு கண்ணு. ஆனால் அர்மேனியர்களுக்கு அந்தளவுக்கு ஆதரவு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அர்மேனியாவை பொறுத்த வரைக்கும் மலை சூழ்ந்த ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாழையடி வாழையாக அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு வரலாறு இருக்குது. இப்படி ஜார்ஜியா, அஜர்பைஜான், அர்மேனியா இப்படி இருக்கிறப்போ அர்மேனியாவுக்கு ஆதரவு ரஷ்யா பல ஆண்டுகளாக கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, சோவியத் யூனியன் காலகட்டத்தில் அர்மேனியாவும் ரஷ்யாவுக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட எல்லோருக்கும், ஸோ அர்மேனியாவுக்கு ஒரு பீஸ் கீப்பருக்கான ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அமைதிக்கான ஒரு ஆதரவு, எந்த நாட்டோட அவங்க சண்டை போடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அஜர்பைஜானுக்குள்ளே இருக்கக்கூடிய நகார்னோ கராபாக் அப்படின்ற ஒரு பகுதி, இந்த நகார்னோ கராபாக் அப்படின்ற ஒரு பகுதியில் ஆண்டாண்டு காலமாக அர்மேனியர்கள் வசித்துட்டு வராங்க. அங்கே மலை சூழ்ந்த ஒரு பகுதி, அந்த மலையில் அந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்கள எல்லாத்தையும் அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே கிளம்பிடுங்க, இது எங்களுக்கான ஒரு இடம், இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள வெளியே அனுப்ப சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே போகலைன்னா மிகப்பெரிய அழிவுகள் நடக்கும், போர் நடக்கும், பிரச்சனை நடக்கும், எப்படி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில நடந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு நாள்லேயே அந்த இடத்துலேருந்து காலி பண்ண ஆச்சாங்க. அப்படி காலி பண்ணப்போ ரஷ்யா அமைதியாக இருந்திருக்கிறாங்க, எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்கலை, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதரவு இல்லாமல் அர்மேனியர்களை டீலில் விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிறப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஏன் ரஷ்யா ஆதரவு தெரிவிக்கலை? அங்கே தான் இருக்குல்ல யுக்ரைன் ரஷ்யா வார், ரஷ்யா யுக்ரைன் வார் மேலே மிகப்பெரிய ஒரு தீவிரமாக இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு பல வந்து தடைகள் விதிக்கிறது, அண்ட் உலக நாடுகள் மத்தியில் ரஷ்யாவுக்கு ஒரு தப்பான இமேஜ் இருக்கிறது, இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி போயிட்டு இருந்தனால ரஷ்யாவால் இந்த ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆக முடியலன்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அர்மேனியா இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக ரஷ்யன் மிலிட்ரி ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போது அதற்கான சூழல் இல்லாமல் போயிட்டுருக்கு. காரணம், அவங்களுடைய உதவி எதுவுமே இவங்களுக்கு பயன்பெறலை. அண்ட் இது வரைக்கும் இருந்தாங்க, இந்த ஒரு தருணத்தில் இல்லாமல் நகார்னோ கராபாக் அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து எங்கள் மக்களை அனுப்பிட்டாங்க. அப்போயும் ரஷ்யா எந்த ஒரு உதவியும் செய்யலை அப்படின்றதுக்காக ரொம்ப கடுமையான கோபம். கடுமையான கோணம் எந்த அளவுக்கு அப்படின்னா, எங்கள் நாட்டுக்கு ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இந்த யுக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுக்கிறதுனால புட்டின் மேலே ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ஆதரிக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி கடுமையான கோபத்தில் இருக்க அர்மேனியர்கள் நேட்டோவில் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்கு தான். அவங்க நேட்டோக்குள்ளே இருக்கிறாங்க, பட் எதில் இருக்கிறாங்க அப்படின்னா, நேட்டோவோட பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெம்பர்ஷிப் கீழே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு, மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாமே அண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் எல்லாமே நேட்டோ நாடுகள் வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு மெம்பர்ஷிப் கீழே அர்மேனியர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அஃபீஷியல் நேட்டோ மெம்பர்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா,
இல்லை ரஷ்யா ஒரு பக்கம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு இருப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 2-3 ஆண்டுகளாக அர்மேனியாவில் இருக்குது. அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இந்தியா இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ 2 நாடும் டீல் பேசியிருக்கிற இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் தரையிலிருந்து வானத்தில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக 25 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இலக்கை ஏர்கிராஃப்டை அடித்து தம்சம் பண்ணிடும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததான் இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இந்த ஏவுகணையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தரைத்தளத்திலேருந்து வானத்தில் இருக்கக்கூடிய இலக்கை இந்த ஏவுகணை தாக்கி அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தலைமையில் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் வந்து இதை தயாரிச்சிருக்கிறாங்க. அதோட இதில் வரக்கூடிய லாபம் இருக்குல்ல, அதில் 60% பிரைவேட் செக்டார்ஸுக்கு போகும் அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சரில் எக்கச்சக்கமான ஆயுதங்களை இந்த மாதிரி ஏவுகணைகளை உலக நாடுகளுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுற லிஸ்ட்டில் இந்தியாவும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அர்மேனியா மட்டும் இல்லாமல் நாங்களும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பிரேசில், ஈஜிப்த், ஆப்பிரிக்கா பல நாடுகள் நட்பு நாடுகள் எல்லாமே இந்த ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேலே மிகப்பெரிய ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக இந்தியாவோட தயாரிப்பு தரமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது அப்படின்றதுக்காக தான் உலக நாடுகள்லாம் வாங்கிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா ஒரு காலகட்டத்தில் இராணுவத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண அதிகப்படியாக துவங்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஆதரவு உலக நாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பிடிச்சிருந்த விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.